ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அம்மாவை கொன்றது எடப்பாடி தான். ஆதாரத்தை வெளியிட்ட புகழேந்தியா பரபரப்பு. வாங்க, அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரிக்க கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஆறுமுகம்சாமி தலைமையில் விசாரணை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் ஆறுமுகம்சாமி விசாரணை ஆணையத்தின் முன் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலாவின் அண்ணன் மனைவி இளவரசி ஆகியோர் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். ஆணைய விசாரணையில் ஓபிஎஸ் அளித்த பதில்கள் தமிழக அரசியல் வரலாற்றில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் அதிமுக முன்னாள் செய்தியாளர் புகழேந்தி இது தொடர்பாக ஓசூரில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்பொழுது அவர் பேசுகையில், முன்னாள் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் வாக்குமூலத்தை தொடர்ந்து ஆணையத்தை அமைத்து விசாரணைக்கு உத்தரவிட்ட முன்னாள் அமைச்சர் எடப்பாடியையும் விசாரிக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி உடன் நானும் மருத்துவமனையில் இருந்துள்ளேன். நடந்தவைகள் அனைத்தும் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றாகவே தெரியும். மக்கள் பணம் 3 கோடி ரூபாய்க்கு மேலாக இதுவரை இந்த ஆணையத்திற்கு செலவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்போலோ நிர்வாகம் என்ன மறைக்கின்றது என்பதை கண்டறிய வேண்டும். மக்களின் பெயரால் பன்னீர்செல்வமும் பழனிசாமியும் இணைப்பை ஏற்படுத்தி இரட்டை இலையை மீட்டு நாடகத்தை அரங்கேற்றி உள்ளனர் என்பது ஓபிஎஸ் வாக்குமூலம் மூலமாக தெளிவாகின்றது என தெரிவித்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமி ஆணையத்தை அமைக்கும் பொழுது இந்த ஆணையம் அவசியம் என்பதை அரசு ஆணை மூலம் குறிப்பிட்டார். எனவே அவர் விசாரிக்கப்பட்டால் பல உண்மைகள் வெளிவரும் என்று நம்புகிறேன் என்று நீதிபதி ஆறுமுகம்சாமி ஆணையத்தின் மனு அளித்துள்ளேன். என்னை விசாரணைக்கு அழைத்தாலும் வர தயார் என கூறியுள்ளார். இவருடைய வாக்குமூலத்தை வைத்து பார்க்கும் பொழுது எடப்பாடியை விசாரிக்க அதிக வாய்ப்புள்ளதாக தெரிய வருகின்றது. சசிகலா விசாரணைக்கு பிறகு கண்டிப்பாக எடப்பாடி தான் விசாரணைக்கு வருவார். இதனால் எடப்பாடி மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டாரு. ஏனென்றால் எடப்பாடி கிட்டத்தட்ட எல்லா விஷயமும் தெரியும் என்று சோசியல் மீடியாவில் பரவி வந்த நிலையில் தற்பொழுது புகழேந்தி கொடுத்த வாக்குமூலத்தை வைத்து பார்க்கும் பொழுது எடப்பாடி சிக்க போகிறாரு அப்படின்றது அப்பட்டமாக தெரிய வந்துள்ளது. ஓகே வியூவர்ஸ், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றது மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.